அடுத்ததான் நம்ம பார்க்க போற படம் வந்து நான் பேரு சூர்யா நான் இலு இந்தியா. என்னடா இந்த பொன்னி வேற லாங்குவேஜ் பேசுதுன்னு நினைச்சிருப்பீங்க. எஸ், தெலுங்குல பாத்தீங்கன்னா இந்த படத்தோட டைட்டில் இது. அப்படியே தமிழ்ல வந்து இந்த படத்தை டப்பிங் பண்ணியிருக்காங்க. என் பேரு சூர்யா, என் வீடு இந்தியா, தேசப்பற்று மிகுந்த ஒரு படம். நான் டைட்டில் சொன்னப்பே நீங்க கேட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த படத்துல என்ன சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் இந்த படத்தை வம்சி வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அல்லு அர்ஜுன் வந்து சூப்பரான கதாபாத்திரத்தில் வந்து நடிச்சிருக்காரு. தேசப்பற்று படம் அப்படின்னு நான் சொன்னதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு வீரராக தான் நடிச்சிருக்க முடியும். அண்ட் அல்லு அர்ஜுன் பார்த்தீங்கன்னா குற்றங்களை கண்டிக்கிற வகையில் ஒரு வீரராக வந்து செயல்பட்டிருக்காரு இதில். அண்ட் இராணுவத்தில் வந்து நம்ம எப்போவுமே ட்ரைனிங் அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்கும்ல, அதில் வந்து இவர் சில விஷயங்கள் தப்பு பண்ணுறதுனால பனிஷ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. அங்கே உள்ள பனிஷ்மெண்ட்லாம் எப்போவுமே வந்து ஹெவியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம திரையில் பார்க்குறப்போ இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே வீரர்கள் அப்படின்னு வந்து நம்மளுக்கு தோணுது. ஆனால் அது எல்லாமே வந்து அவரை நல்ல விதத்தில் மாத்தி கடைசியில இவர் ஊருக்கு வந்து இவர் என்னென்ன விஷயங்கள்லாம் நல்லது செய்யறாரு அப்படின்றதா இந்த படத்தோட கதை. இந்த படத்துல வந்து சரத்குமார் வந்து நடிச்சிருக்காரு. அல்லு அர்ஜுனும் சரத்குமாரும் மோதிர காட்சிகள்லாம் வந்து பயங்கரமா அனல் பறக்குது. இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம அர்ஜுன் சாரும் வந்து இதுல நடிச்சிருக்காரு. அண்ட் இவரும் வந்து வரக்கூடிய சீன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அழகாவே இருக்கு. ஆல்ரெடி நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து தெலுங்கு ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய மதிப்பு இருக்குது தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் அப்படின்னு வந்து சொல்லலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம மகேஷ் பாபுவாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி நடித்த நம்ம பிரபாஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஒரு கால் தடம் பதிச்சிருக்காங்க. இப்போ அல்லு அர்ஜுன் வந்து ஒரு பெரிய லெவல் பிடிப்பாருன்னு நினைக்கிறேன். பெரிய ஹீரோஸ் படம் எல்லாமே பார்த்தீங்கன்னா 300 தேட்டரில் தான் ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாரிப்பாளர் சங்கம் வந்து முடிவு பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து ஒரு ரூல்ஸ் ஆக்சுவலாக சொல்ல போனால். அல்லு அர்ஜுனுக்கு பேரப்பா பார்த்தீங்கன்னா அனு இமானுவேல் இவங்க நடிச்சிருக்காங்க. துப்பறிவாளன்ல ஆல்ரெடி வந்து இவங்க நடிச்சிருக்காங்க. அண்ட் இவங்களோட காதல் காட்சிகள் ரொம்ப அழகாவே ஸ்கிரீன்ல தெரியுது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் வந்து ராணுவ அதிகாரியா இருந்தாலும் அந்த கடமைகள் உணர்ச்சிகள் அவருக்கு சைமல்டேனியஸா இருக்கு. அதே சமயம் காதல் காட்சிகள்லாம் வந்து பாக்குறப்ப அல்லு அர்ஜுன் ரொமான்ஸ் சொல்லவே வேணாம், அந்த லெவல் வந்து இந்த படத்துக்கும் வந்து எடுத்துட்டு போயிருக்காரு. இந்த படத்தோட பாடல் காட்சிகள் எல்லாமே இந்தியா பார்டர்ல வந்து இந்த காட்சிகள் பதிவு செஞ்சிருக்காங்க. பாக்குறப்ப வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா நதியா, சரத்குமார், அர்ஜுன், அப்புறம் ஹரீஷ், இப்படி ஏகப்பட்ட பட்டாளங்கள் வந்து நடிச்சிருக்காங்க. சோ இந்த படத்தை பாக்குறப்போ இது ஒரு தமிழ் படம் மாதிரியே இருக்கு அப்படின்ற ஒரு உணர்வும் நமக்குள்ள வருது. இந்த படத்துல பாத்தீங்கன்னா அல்லு அர்ஜுனோட சண்டை காட்சிகள் எல்லாமே அனல் பறக்குது. தமிழ் ரசிகர்களுக்கு ரொம்பவே கொண்டாட்டமா இருக்குன்னு தான் சொல்லணும். ஓவரால் பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு படம் சொல்லலாம். அண்ட் எப்படி வந்து நம்ம துப்பாக்கி விஜய்க்கு ஒரு பெரிய லெவல்ல வந்து கொடுத்ததோ படம், அதே மாதிரி இந்த என் பேர் சூர்யா இந்த படம் அல்லு அர்ஜுனுக்கு ஒரு பெரிய திருப்பு முனையா இருக்கும் தான் சொல்லலாம். ஓவரால் இந்த படம் வந்து ரொம்பவே அழகா இருக்கு.